அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானுங்கள வீக்கமாக தினம் ஒரு தகவல் அடிப்படல ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் உ உலகமே காத்து கொண்டுருந்த புட்டினோட ஸ்பீச் ஏன் உலகமே காத்து கொண்டுருந்தேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அமெரிக்காவுடைய சிஎன்லேருந்து அமெரிக்காவுடைய அனைத்து ஊடகங்களும் வந்து புடின் அவர்கள் பேசும்போது லைவ் டெலிகாஸ்ட் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி எப்போவுமே அவங்க லைவ் டெலிகாஸ்ட் இது மாதிரிலாம் போடல ஆனால் இந்த தடவை முதல் முறையாக வந்து லைவ் டெலிகாஸ்ட் போட்டிருக்காங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவு வாட்ச் பண்ணியிருக்காங்க மனுஷன் வந்து என்ன சொல்கிறாரு அதுவும் பிரகோஷின் அவர்கள் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு ஒரே நாள்ல பேச்சுவார்த்தை நடத்த முடிக்கப்பட்டது அதுக்கப்புறம் இவரோட பதில் உரைகள் என்னவா இருக்கும் பிஎம்சி அதாவது வேகனார் குரூப்ஸ் வந்து இங்கேயே இருக்குமா இல்லை என்ன மாதிரி தண்டனைகள் கொடுக்க போறாரு வேற என்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாரு சிவிலியன்ஸுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் கொடுக்க போறான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவான எதிர்பார்ப்புகள் இருந்தது சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன அப்படின்னு வீடியோ பதிவில் பார்க்க போறோம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க வீடியோ அவர்களோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா இரண்டு இடத்துல நடந்தது ஒன்று அவர்கள் அதாவது மில்ட்ரி சேர்ந்த மிக முக்கியமான அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பேசியிருக்காரு அது இல்லாமல் மில்ட்ரி இருக்கு இல்லையா மில்ட்ரி எல்லாத்துக்கும் கூப்பிட்டு அந்த முக்கியமான ஆஃபீஸர்ஸ் கிட்ட அவங்க தனியாகவும் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் டிவி சேனல்லையும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மூன்று மிக முக்கிய நிகழ்வுகள் இந்த மெயின் மூன்று மிக முக்கிய நிகழ்வுகளில் ஷாயஹோ அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இல்லை கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி சேடாக இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா ராணுவ ராணுவம் அமைச்சர் காரணம் மேபி புட்டின் அவர்கள் நிறைய டோஸ் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புரகோஷின் அவர்கள் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு சாய்கோவர்கள் தான் முதல் குற்றவாளியாக வைச்சார் அவர் பண்ண இந்த ஒரு சில காரணங்களால தான் இந்த அளவுக்கான இந்த பிரிவு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தார் சரி அதை தாண்டி மக்கள் மத்தியில் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னாருன்னா இந்த ஒரு சம்பவம் குறிப்பாக வேகனார் குரூப் வந்து நம்மளையே எதிர்த்து போது வெஸ்டர்ன் நாடுகளுடைய கனவுகள் நம்மளே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டு சாகணும்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு நினைச்சாங்க பெரிய அளவுக்கு கொக்கரைச்சாங்க பெரிய அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க ஆனால் அந்த சந்தோஷம் வந்து முழுசாக இருபத்தி நாலு மணி நேரம் கூட நீடிக்கல அதற்கு பாடுபட்ட மக்கள் பாடுபட்ட மக்கள் அப்படின்னா என் நம்ம ரஷ்யாவுக்காக சப்போர்ட் பண்ண மக்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன் அதே சமயத்தில் இந்த போர் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்த அனைவருக்கும் நன்றி குறிப்பாக லொஹான்ஸ்கோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சிருந்தார் சரியான நேரத்தில் இதை வந்து ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அது இல்லாமல் கடுமையான ஒரு வார்த்தைகளையும் குறிப்பிட்டிருந்தார் வேகனாருக்கு வேகனார் செஞ்சது வந்து நம்பிக்கை துரோகம் தான் அப்படின்றத எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்றது லைட்டாக குறிப்பிட்டார் அவங்களுக்கு அது இல்லாமல் இன்னொரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காரு அதாவது வேகனார் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா ஒர்க்னா அந்த மில்டரி ஃபோர்ஸில் இருக்காங்க இல்லையா அவங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படி இல்லையா கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்படி இல்லையா கிளம்பி பெலாரஸுக்கு போயிடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கப்புறம் வேகனார் வந்து ரஷ்யாவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நூறு இல்லை முழுமையாக வந்து நீங்கள் பெலாரஸுக்கு போயிடுங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அதாவது என்ன சொல்ல வராருன்னா உங்கள் முகத்தில் முழிக்க நாங்கள் விரும்பலை நீங்கள் கிளம்புங்க இப்படி ஒரு துரோகம் செஞ்சிட்டீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எண்பத்தி ரெண்டு பில்லியனுக்கான ஆயுதங்கள் பர்டிகுலராக நாங்கள் அவர்களுக்கு அதாவது வேகனா ட்ரூப் மட்டுமே கிட்டத்தட்ட கொடுத்துருக்கோம் அந்தளவுக்கான ஆயுத உதவிகள் நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்றதையும் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா இந்த அளவுக்கான ஆயுதங்கள் கொடுத்தும் ஆயுதங்கள் வரலன்னு சொல்கிறது வந்து ஏற்புடையது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே குறிப்பிட்டிருக்கிறார் அது இல்லாமல் வெஸ்டர்ன் நாடுகளுக்கு ஒரு சாட்டை அடி மாதிரி நீங்கள் நினைத்த கனவுகள் வந்து ஒருபொழுதும் நடக்காது ரஷ்யாவை உருகுலைக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது ஊடுருவி ரஷ்யாவுக்குள் பெரிய அளவுக்கு பிரித்து விடலாம்னு நினைக்கின்ற உங்களுடைய கனவு வந்து ஒருபோதும் பழிக்காது அப்படின்றதையும் ரொம்ப தெரியல தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ மொத்த உரையில் மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா வேகநாட் ட்ரூப் இதுக்கப்புறம் எங்க இருக்காது இங்க இருக்காது ஒன்று பெலாரஸ்ல மையமா இருக்கும் அப்படி இல்லையா பெலாரஸ்ல இருந்து மற்ற உலக நாடுகளை இயக்கும் அவ்வளோதான் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பெலாரஸினுடைய தலைவரும் வந்து அதை ஏத்துக்கிட்டாரு ஏத்துக்கிறது இல்லாமல் அவரும் அங்கே இருக்கிற இராணுவ மிலிட்ரி ஜென்ரல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த மீட்டிங்கில் வந்து நமது எல்லையில் குறிப்பா நேட்டோ நாடுகளோட அச்சுறுத்தல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதனால் நேட்டோ நாடுகளோட வருகை வந்து நம்மளோட பலப்படுத்தும் எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் வந்து ராணுவ வீரர்கள் தயாராக இருங்க முடிஞ்சால் கண்ணோடே தூங்க ரெடின்னால் போதும் எல்லாம் எழுந்து ஓட இருங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அதே போல் இங்கேயுமே சொல்லியிருக்கிறாரு புடினவர்களும் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ராணுவ வீரர்கள் வந்து அடுத்த அஃபன்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட இருங்க நம்மளுடைய ரஷ்யானுடைய வீரத்தையும் ரஷ்யானுடைய டோட்டலாக பறைசாற்ற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன் இன்னும் அதிக வழியான வீரர்கள் எல்லையில் குவியுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது சரியான பதிலடிகள் இன்னும் கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு ஸோ எந்த வித பின்வாங்கலோ மற்ற எந்த விதமே கிடையாது இன்னும் நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார் இதில் ஃபைனலாக கிடைச்ச தகவல்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாய்கோவர்கள் இப்போ தூக்கணும் அப்படின்னா பிரச்சனை வந்துடும் ஏன்னா ஏற்கனவே பிரகோஷன் அவர்கள் அந்த பிரச்சனையில் கொஞ்சம் அரசுக்கு அப்படி இப்படின்னு தான் இருக்கும் அதனால் இந்த சமயத்தில் தூக்க மாட்டார் வச்சுருப்பார் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் தூக்குவாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது பட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பைலட் நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க இல்லையா அவங்களுக்கான வீர பதக்கங்கள் கொடுக்கப்பட்டது அது இல்லாமல் உயிரிழந்த ஒவ்வொரு இராணுவர்களின் தியாகங்களையும் அனுசரிக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள குறிப்பிட்டிருந்தார் இதுதான் ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் பேசுன பேச்சுங்க இதில் ரொம்ப ஒரு ஹைலைட்டு ஒரு பியூட்டி என்ன தெரியுமா அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்க உக்ரைன் கிட்டே இங்கே பாருங்கள் உக்ரைன் நீங்கள் இந்த டைம்லாம் போய்ட்டு நீங்கள் பாட்டுக்கு ரஷ்யாக்குள்ளே தாக்கல் நடத்திடாதீங்க சரியா காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து இப்போ காரணத்தை தேடிட்டுருக்குறாங்களாம் ரஷ்யா யார் இந்த ப்ரகோசின் அவர்கள் வந்து இப்படி பண்ணதுக்கு அவங்க காரணத்தை தேடிட்டு இருக்காங்க நீங்கள் பாட்டு தாக்கல் நடத்தி கிடச்சி உங்கள் மேலே பழியை போட்டு ஒரு அணுகுண்டை போட்டுற போகிறாங்க அதனால் இப்போல்லாம் நடத்தாதீங்க அப்படின்ட்டு அப்போது என்னெல்லாம் அவங்க அவர் தான் அதான் புடினவர்கள் தெளிவாக தனது உரையில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இது மற்ற நாடுகள் தலையீடு என்பது நூறு பர்சன்ட் இல்லை என்பது எனக்கு தெரியல தெரியவாக தெரியுது எங்களோட பிரச்சனை இது நாங்கள் சரி செஞ்சிட்டோம் அப்படின்றத திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அதுக்குள்ளே இவங்களா வாலண்டியாக உள்ளே போயிட்டு ஒரு முட்டு கொடுத்து இல்லை இல்லை நாங்களும் அதில் காரணமாக இருக்கிறோன்னு நீங்கள் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறாங்களான்னு தெரியல ஏன்னா காலையில் பைடன் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டை கூட ஆர்கே சேனலில் பார்த்து நம்ப என்ன சொன்னார்னால் நாங்களோ நேட்டோ நாடுகளோ ரஷ்யாவுக்குள்ளே நடந்த கலவரத்துக்கோ ரஷ்யாவுக்குள்ளே நடந்த அந்த பிரச்சனைக்கோ நாங்கள் காரணம் இல்லை அப்படின்றத சொல்லாது தேவையாக அந்த இடத்துல உங்ககிட்ட கேட்டாங்களா அவங்க எதுவுமே சொல்லலை பட் இவங்களாம் வாலண்டியராக வந்து நாங்கள் தான் அப்படின்னு பண்ண சொன்னாங்கல்ல இன்னொரு விஷயம் கூட கியூவுக்கு வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் உக்ரைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொஞ்சம் ஹார்டாகவும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் விரைவாகவும் முன்னேறுங்க இப்போ ஒரு சில கிராமங்கள் மட்டும் கைப்பற்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது இன்னும் கொஞ்சம் வேகமாக முன்னேறுங்கிறதுக்கு அதற்கு கியூ என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை இந்த டைமில் கொஞ்சம் சென்சிட்டிவும் தேவை சென்சிட்டிவிட்டி தேவை காரணம் என்ன அப்படின்னா லாஸ்ட் டைம் இதே மாதிரி முன்னேறி தான் கரெக்டாக மழை வந்து மாட்டி பெரிய அளவுக்கு லாக் ஆகிட்டோம் இப்பயும் வெதர் கண்டிஷன் பெரிய அளவுக்கு இல்லை அதனால் இந்த டைம்னா அவங்க பேச்சை கேட்குற மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் கோல் டவுன் கோல் டவுன் அவங்க சொன்ன உடனே பைடனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு என்ன காரணம்னா இவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அமெரிக்காவுடைய ரிப்போர்ட் என்னன்னா நாங்கள் சொல்கிற ஒரு சில பேச்செல்லாம் கேட்க மாட்டேன்றார் அவர் பெரிய அறிவாளி மாதிரி பேசுகிறாரு இனிமேல் வெதர் ரிப்போர்ட்லாம் காரணத்தை காட்டுறாரு அப்படின்னு சொன்ன உடனே பைடன் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கி கிட்டே எங்கள் பாருப்பா அண்ணன் மெயினாக ஜான் கிருபி என்ன சொல்கிறாரு இவங்க டிஃபென்ஸோட தரப்பில் வந்து லாய்டு அஸ்டின் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் வந்து முழுமையாக கேளுங்கள் அதை நடைமுறைப்படுத்துகிற வழியே பாருங்கள் நாங்கள் ஆயுதங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எங்களுக்கான ஐடியாவும் சேர்த்து தான் கொடுப்போம் நீங்களாம் வந்து கற்பனை கட்டிக்காதீங்க வெதர் கண்டிஷன் இருக்குது அந்த கண்டிஷன் நீ முன்னேறினா முன்னேறணும் நில்லுனா நிற்கணும் ஓடுனா ஓடணும் அதுதான் உங்களோட வேலை அதை விட்டுட்டு அண்ணனை எடுத்து பேசி வெதர் கண்டிஷன் அந்த கண்டிஷன்லாம் சொல்கிற வேலையை விட்டு அளவுக்கு சொல்லியிருக்காங்க அதுவுமே அங்கே பிரச்சனை இப்போ லுஹான்ஸ்கோவோட ப பிரச்சனை என்ன அப்படின்னா அவர் வந்து திடீர்னு இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோன்னே அந்த பார்டில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் நேத்தே நம்ம சொன்ன எல்லாமே அள்ளு கலந்து போய் கிடக்குறாங்க சும்மா இருந்த ஆள் கொண்டு வந்து இங்கே கொடுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு கொடுக்கறது இல்லாமல் இவங்க எங்கே அமைக்கிறாங்கன்னா அந்த மேப்பில் பாருங்கள் ஒரு ரெட் மாதிரி இருக்கா அந்த இடத்துல வந்து அமைக்கிறாங்க அதாவது கியூவிலேருந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிலோமீட்டரு உக்ரைன்லேருந்து இரநூறு கிலோமீட்டர் பார்டு பார்டரு இருபத்தி நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் கொடுக்குறாங்க எட்டாயிரம் சோல்ஜர்ஸ் வந்து அட் ப்ளஸண்ட்டு வந்து அங்கே டெப்ளை பண்ணுறாங்க இங்கே எட்டாயிரம் சோல்ஜர்ஸ் டெப்ளாய் பண்ணுறதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு யோசனை வருது புடினவர்கள் பேசும்போது நாங்கள் கொடுத்த ஆயுதங்களை இங்கேயே விட்டு விட்டு நீங்கள் ஏதாவது இண்டிவிஜுவலாக வாங்கி தான் மூட்டை எடுத்துகிட்டு போங்கன்ட்டாங்க அப்போ முழுமையாக நீங்கள் அதாவது யாருக்கு சொல்கிறாருன்னா வேகனா ட்ரூப் என்ன சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் கொடுத்த ஆயுதத்தை எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க அப்போ இதுக்கப்புறம் இதுமாரி புதுசாக வாங்கினா தான் ஏன்னா அவங்க வச்சிருக்கிற அனைத்து ஆயுதமே நாங்கள் கொடுத்தது தான் அப்படின்றது அதையும் சொல்லியிருக்கிறார் அந்த இடத்துல இதுக்கப்புறம் அவங்க ஆயுதங்கள் வாங்கினா தான் ஸோ அவங்களோட சோர்சஸ் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் ஆப்பிரிக்க நாடுகள் மற்ற நாடுகளில் போட்டு அந்த சோர்சஸ் வந்தால் தான் அப்படின்னு நினைக்கிறேன் மேபி ரஷ்யா தனது சோர்ஸை முழுமையாக கட் பண்ணிட்டாங்க நீ வேணா பெலாரஸ்ல இருந்துக்கோ அங்கேயே பொழச்சி கொண்ட அளவுக்கு இருக்காங்க மேபி உங்களுக்கு உக்ரைனுக்கு எதிராக டார்கெட் நாங்கள் கொடுக்கல அவங்க யார் பெலாரஸ் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாரியம் சொல்லியிருக்காங்க பட் என்ன சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் பிரச்சனை அப்படின்னா இப்போ இரநூறு கிலோமீட்டர் பார்டரில் கொண்டு வந்து வேக நாட்டுப்பை வைக்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரமாட்டேன் இரநூறு கிலோமீட்டர் பார்டர்லேயே நீங்கள் இந்த இந்தளவுக்கு வேகனார் அளவுக்கு நீங்கள் வந்து பெரிய கதை விடுறீங்க பெரிய கஷ்டப்படுறீங்க தாக்கிடுவாங்கன்னு சொல்கிறீங்க இந்தளவுக்கு கதையை கட்டுறீங்களே ரஷ்யாவுடைய பார்டர்லேயே உட்காந்து எட்டி பார்த்துட்டு நீங்கள் தினந்தோறும் உங்கள் நியூக்லியர் நியூக்ளியர் வெப்பனை சுத்தியும் வச்சுக்கிட்டு நீங்கள் எட்டி பார்த்துட்டு இருக்கீங்களே அப்போ வந்து ரஷ்யா சொல்கிறேன் நான் தானே ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் நம்ம கற்பனை பண்ணி பாருங்களேன் இரநூறு கிலோமீட்டர் பக்கத்துக்கே நீங்கள் எத்தனைக்கும் நீங்கள் மிலிட்டரியோ மற்ற எதுவுமே இல்லை அவங்கக்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது பட் இந்த சூழ்நிலையிலேயே வந்து நீங்கள் அளவுக்கு ப பத்துறீங்க எல்லாம் பண்ணுறீங்கன்னும்போது ரஷ்யா சொல்கிறது கரெக்டாக தான் நான் இருக்குது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்கிறேன் பாருங்க ஜான் ஹெர்பியா அவர்கள் வந்து அமெரிக்காடைய பென்டகனுடைய செய்தி சொ தொடர்பாளர் வந்து அங்கே அங்கே நடக்கக்கூடிய உள்நாட்டு கலவரங்கள் எங்கே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு கலவரங்களை நாங்கள் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறோம் முடிஞ்சால் கண் உள்ளே விட்டு உற்று இருக்காங்களாம் ஏன் அப்படின்னா யாராவது சமூக விரோதி கையில் என்ன ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நியூக்ளியர் வெப்பன் இருக்குது திடீர்னு யார்கிட்டே நியூக்ளியர் வெப்பன் போயிட்டு அவங்க பாட்டு சும்மா ஐ இது என்ன பட்டனு அப்படின்னு சொல்லிட்டு அழுத்திட்டாங்கன்னா பிரச்சனை இல்லையா அதையும் நாங்கள் உற்று நோக்கிட்டு இருக்கிறோம் சரியான நேரத்தில் சப்போஸ் அப்படி போயிருந்தால் உள்ளே போய் அதை காப்பாற்றி அந்த மாதிரியான எல்லைக்கு கூட கிட்டத்தட்ட தயாராக இருந்தாங்களாம் அதுக்கு தான் எப்பவுமே அந்தர்பெல்ட் ஆறுமுகம் அப்படின்னா புதுசாக ஒருத்தர் பேர் எடுத்துக்கிறார் யார் அப்படின்னா ஃப்ரான்ஸோட அதிபர் மேக்ரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்களே பாருங்கள் வெஸ்டர்ன் நாடுகள் பொறுத்த வரைக்கும் உக்ரைன் கிட்ட ஆயுதங்கள் இல்லை அப்படின்னா ஷார்ட் பீரியடில் ஷார்ட் டைமில் வந்து எத்தனை பில்லியன்னாலும் அலோகேட் பண்ணுறாங்க அதே நிறைய ஏழ்மை உள்ள நாடுகளுக்கு பணம் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா இட் வில் டேக் லாங் இயர் ரொம்ப வருஷம் ஆகுது சிஎன்என்னு கொடுத்துருக்குறாரு பேட்டி ஆனால் உக்ரைனுக்கு மட்டும் பணம் கொடுக்கணும்னா உடனே வருதுப்பா அப்படின்னு அவரே அவங்க கூட்டத்தில் இருக்கிற நாடுகளில் அவரே குற்றம் சொல்லியிருக்கிறாரு அதான் இவர் எந்த நேரத்துலையும் தான் நல்லது பேசுறன்ற பேரில் இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார் எப்படினாலும் பேசுவார் தொடர்ந்து நம்ம இவர் இவர் மட்டும் ஒரு புரியாத புதிர் யார் அப்படின்னா பிரான்ஸோட அதிபர் மேக்ரன் அவர்கள் நேற்று அங்கோரியோட அதிபர் விக்டர் ஓர்மன் அவர்கள் வந்து தெல்ல தெளிவாக சொல்கிறார் அதாவது ஜனநாயகம் மற்றது எல்லாத்தையும் தாண்டி அட் ப்ரெசன்ட் உக்ரைனோட நிலம் என்ன தெரியுங்களா பணம் கிடையாது ஆயுதங்கள் கிடையாது எல்லாமே நெல் அதாவது முழுக்க முழுக்க அமெரிக்காவை சார்ந்துருக்குது அமெரிக்காவாக பார்த்து கொடுத்தா மட்டும்தான் அவங்களால் செயல்படுத்தவே முடியலனா இல்லை ஸோ அப்ப அமைதியை ஏற்படுத்தணும் அப்படின்னா யார் கையில இருக்குன்றது உங்களுக்கே தெல்ல தெரியும் அது அமெரிக்கா கையில மட்டும்தான் இருக்கு அமெரிக்காவின் பொம்மையாக நடந்து கொண்டிருக்கிறது உக்ரைன் அது என்று விளங்க போறது இல்லை பிரசன் உக்ரைன்ல எதுவுமே கிடையாது அமெரிக்கா பார்த்து முடிஞ்சு முடி இப்போ ஓகேன்னா கொடுப்பாங்க இல்லைன்னு நிறுத்திட்டு போயிட்டே வந்துடுறாங்க அப்ப நிறுத்திட்டு போகும்போதுதான் உக்ரைனோட நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்குன்றது இது ஓப்படவே சொல்லிட்டாரு நீங்க அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடத்தினா நேராக அங்க போய் நடத்துங்கன்னு சொல்லிட்டாரு உக்ரைன் வேறு ஆயுதங்கள் இல்லை அது இல்லை கொஞ்சம் முன்னேற முடியல அப்படின்னு சொன்னோடனே போலந்து என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே அடிச்சு நிறைய உதவி செஞ்சுட்ருக்காங்க ஆயிரக்கணக்கானது தௌசண்ட்ஸ் ஆஃப் மிஷின் கன்னு கொடுத்துருக்காங்க மில்லியன் ரவுண்ட் ஆஃப் வெடி மருந்துகளை கொடுத்துட்டு கவலை நண்பா கிளம்பங்கள் படையை கிளப்பிக்கொண்டு பெரிய அளவுக்கான தாக்குதலை முன்னேற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அப்டேட் என்னென்னா அமெரிக்கா வந்து மறைமுகமாக தான் கிளஸ்டர் பாம்புக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு நினச்சேன் கிளஸ்டர் பாம்னால் தடை விதிக்கப்பட்ட அந்த குண்டு அதை பிரிஞ்சு ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கான பாம்பு போடுறலையே அந்த தடை விதிக்கப்பட்ட குண்டை வந்து அமெரிக்காவுடைய காங்கிரஸ் வந்து லீகலாகவே லெட்டரை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா ரஷ்யா வந்து இல்லீகலாக நிறைய அளவுக்கான தாக்குதல் நேற்று இரவு கூட இரண்டு மூணு இடத்துல தாக்கல் நடத்தியிருக்கிறது ரஷ்யா இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க இல்லீகல் தாக்கல் நடத்தும் போது நம்ம மட்டும் ஏன் ப்ராப்பராக தடை விதிச்சிட்டா நம்ம கொடுக்கக்கூடாதா அது என்ன ரூல் இருக்கா என்ன அதெல்லாம் நம்மளும் கிளஸ்டர் மியூட்டேஷன் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிளஸ்டர் பாம்பை வந்து கொடுத்தடலாம் அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஜெர்மனியை ஒரு ரெண்டு மூணு நாளாக கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எஃப் சிக்சின்னு பூர்வீகமானம் கொடுக்க முடியாது மற்றது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரேஞ்ச் மிசைல்ஸ் கொடுக்கல இதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஜெர்மனி வந்து திரும்பி ஆயுதங்கள் கொடுக்கல அது கொடுக்கலன்னு சொன்னோடனே ஜெர்மனிக்கு நீ கோவம் வந்துருச்சு அதனால் ஜெர்மனியோடய ஃபாரின் மினிஸ்டர் இங்கே பாருங்கள் நாங்கள் நாற்பத்தி அஞ்சு ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னு வந்து உக்ரைனுக்கு இந்த வருஷம் எண்டுக்குள்ளே கொடுக்குறோம் ஓகேங்களா அது இல்லாமல் இந்த இயர் ரெண்டுக்குள்ளார உக இது யூரோப்பியன் மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் கொடுக்குற நாங்கள்ல அதை நாங்களும் சேர்ந்து தான் சொல்லியிருக்கிறோம் ஆனால் நீங்கள் போட்டு தனிப்பட்ட முறையில் எதுவும் நாங்கள் ஒன்றுமே கொடுக்கலன்னு சொல்லாதீங்க நான் கண்டிப்பாக இந்த இயர் ரெண்டில் கொடுக்கப்போன்னு சொல்லியிருக்காங்க ஜெர்மனியோட நிலம ரொம்ப காவலில் இன்றைக்கி கூட ஜெர்மனியோட சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட பெயில் அவுட்டு பணமே இல்லைன்னுட்டாங்க சுத்தமாகவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க தொடர்ந்து தொடர்ந்து ரெண்டு மூணு நாளா நம்ம ஜெர்மனியோட சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கோம் ஜெர்மனியோட பங்குகள் பெரிய அளவுக்கு சரிய ஆரம்பிக்குது பாண்டோட வேல்யூகள் குறைய ஆரம்பித்தது இன்னைக்கு சென்ட்ரல் பேங்க் தங்கிட்ட பணமே இல்லை கிட்டத்தட்ட பெயில் உட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சுத்தி வளைச்சு பார்க்கும்போது ஜெர்மனி தான் தெளிவா சொல்லிட்டாங்களே எங்களால் கிட்ட கலந்துக்க முடியாது போதிய அளவுக்கான நிதி ஆதாரங்கள் இல்லை வேணால் வாயில் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் ஓகேன்னா நாங்களும் ஓகேன்றோம் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் வாயில் சப்போர்ட் பண்ணுறத தவிர நீங்கள் பணமாவோ இல்லை ஆயுதங்களாவோ கேட்டீங்க அப்படின்னா இப்போ எங்களால் முடியாதுன்னு ஏற்கனவே தரமாக தன்னுடைய பதிலை சொல்லிட்டாங்க அதையும் தாண்டி நான் திரும்பி திரும்பி எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டன்றது அவங்க தரப்புலையும் சொல்லியிருக்காங்க அவங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் தெளிவாக சொல்லிட்டாரு யூரோப் யூனியன்ல நடக்கக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி யூரோப் யூனியன் ஒன்று கூடி பணமாக கொடுக்குறதா இருந்தால் கூட சரி நாங்கள் ஊன்றம் ஆன்றோம் கையெழுத்து போடுறோம் அவ்வளோதான் மற்றபடி எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் எதுவுமே கேட்காதுன்னு சொல்லிட்டு ஜெர்மனி வந்து தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோ அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சமீப காலமாக ஒரு வாரமாக ஜெலன்ஸ்கி வந்து பெரிய அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு அது நேற்று கூட பார்த்தோம்னா பாத்ரூமில் வீடியோ போட்டுன்னு அவர் அடிக்கடி பாத்ரூமில் வீடியோ போடுறாரு எதுக்காக தெரியல பாத்ரூமில் வீடியோ என்ன சொல்ல வராருன்னா ரஷ்யா வந்து அளவுக்கான கொடூர தாக்கம் நடத்துகிறாங்க எந்த சூழ்நிலை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் போரில் வந்து மிகப்பெரிய அளவுக்கான முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறோம்னு பெரிய அளவுக்கு இதை அப்படியே இந்த போர் காலத்தில் நின்று பேசுவாங்கல்ல ஆ சார் சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு இருந்து பேசுகிறாரு தொடர்ந்து விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா எப்படி இருந்தாலும் கிரீன் மார்ட்லேயே தான் பேசுகிறீங்க அது என்ன உனக்கு அர்ஜென்ட்டு என்ன ஒரு சீக்ரெட் பேச போகிறீங்க தெரியல பாத்ரூமுக்குள்ளே பேசுகிற அளவுக்கு என்ன சீக்ரெட் அதை வீடியோ வெளியேறீங்களே அப்புறம் எதுக்குப்பா உங்களுக்குள்ள சீக்கிரட் அப்படின்னு தெரியல இதில் இன்னொரு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு அந்த ஜாப்ரோகிஷா அணுகுலே இருக்குல்ல தொடர்ந்து வந்து ரஷ்யா தாக்கல் நடத்தும் தாக்கல் நடத்தும் தாக்கல் நடத்தும் இதே தான் ஒரு வாரமாக சொல்லிட்டுருக்கிறாங்க அதற்கு வந்து லாவ்ரவ் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையான எதிர்ப்பு சுத்தமாக என்ன சொல்கிறது இந்த மாதிரியான கற்பனை கதைகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் அப்படின்லாம் எனக்கு அவசியமே இல்லை இது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு வந்து நாங்கள் எப்படி சொல்லணும்னு சொல்லலாம் அதனால் இதையெல்லாம் ஒரு கேள்வியாக கொண்டு வந்து எங்கிட்ட கேட்காதீங்க அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அடுத்து அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க இப்போ வேகனார் வேறு தனியாக பிரிஞ்சு அந்த பக்கம் பெலாகஸில் இருக்காங்க இல்லையா அப்படி பெலாகஸில் இருக்கிறதுனால மேற்கொண்டு தடைகள் ஏதாவது குறைக்க போகிறீங்களா அவங்களுக்கு என்ன ஆதரவு ஏதாவது கொடுக்க போகிறீங்களான்னு இல்லை இல்லை எல்லாமே மீண்டும் அதுக்கான வேகனாருக்கான தடைகள் வந்து இன்னும் அதிகரிக்க போகிறாங்களாம் குறிப்பாக இன்னும் அமே ரஷ்யா மீது போடப்படுகிற தடைகளும் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் இன்னும் அதிகமானக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அமெரிக்கா உள்ளுக்குள்ளே நினைக்கும் இப்போ எப்படியாவது வேகனாரை வந்து இப்போ என்ன ரஷ்யாவுக்குள்ளேயும் இல்லை பெலாரஸ் தாங்கிறாங்க ஏதாவது வேலை செஞ்சு அந்த பக்கம் அனுப்ப முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு எடுப்படுமான்னு தெரியல ஏன்னா அவருமே மிகப்பெரிய ஒரு பேட்ரியாட்டிசம் தான் ஏன்னா அவர் தனது பதில் உரையில் கூட அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஆக்சுவலாக என்னுடைய இலக்கு வந்து மாஸ்கோவை நோக்கியோ ரஷ்யாவோ தாக்கல் நடத்துவதெல்லாம் கிடையாது மார்ச் எங்களுக்கு நியாயத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக அமைதி வழியில் தான் நடந்தோம் எங்கள் வீரர்கள் தான் இரண்டு பேர் இறந்து போயிட்டாங்க எங்கள் தரப்பில் தான் இழப்பு இருந்தது மற்றபடி ரஷ்யாவை தாக்க வேணும் ரஷ்யாவுக்குள்ளே அமைதியை சீர்குலைக்க வேணும் ரஷ்யாவுக்குள்ளே பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்த வேணும் ஒரு ஒருபோதும் எங்களுக்கான எண்ணமே இருந்ததே கிடையாது நான் கனவிலும் ரஷ்யாவுக்கு எதிராக நடந்து கொள்ள மாட்டேன் என்னுடைய பிரதான எதிரி உக்ரைன் மட்டுமே அப்படின்றது நான் எந்த சூழ்நிலையும் விளக்கத்தயாராக இருக்கிறது தெளிவாக சொல்லிட்டார் அதுக்கான தார்மீகம் மன்னிப்பும் கேட்டுக்கிட்டார் மக்கள்கிட்ட அப்படி இருக்கும்போது நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும் ஸோ அடுத்து அமெரிக்காவுக்கு எதிரான கண்டன பேரணி வடகொரியாவில் நடத்துகிறாங்க வடகொரியாவில் ஒரு லட்சத்துக்கு மேலுள்ள மக்கள் இதுதான் முதல் முறை எந்த நாட்டிலுமே வந்து இவ்வளோ பேர் ஒரே டைமில் அமெரிக்காவுக்கு எதிரான பேனரை பிரதானமாக கையில் இருந்து கொண்டு எங்களை வந்து கண்டிப்பாக நாங்கள் அமெரிக்கா வந்து டெஸ்ட்ராய் பண்ணியே தீர்வோம் அமெரிக்கா தான் எங்களோட பிரதான எதிரி அமெரிக்காவை ஒழித்தியே தீர்வோம் என்று நேற்று ஒரு நாளுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுக்கான போராட்டத்தை வடகொரியா வந்து முன்னெடுத்துருக்குங்க அடுத்து லாஸ்ட் அண்டு ஃபைனல் இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்டோல்டன் பர்க் அவர்கள் வந்து துருக்கி அதிபர் எரடகன் கிட்டே பேசும்போது என்ன சொன்னார்னால் அமெரிக்காவில் ச ரஷ்யாவில் நடக்கக்கூடிய அந்த உள்நாட்டு கலவரங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது உக்ரைனோட முன்னேற்றங்கள் இருக்கும் உக்ரைனுக்கு சாதகமாக அமையுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது உக்ரைனுக்கு சாதகமெல்லாம் அமையாது ரஷ்யா திரும்பி பளைபடியாக ஆகிட்டாங்க அதனால் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ரஷ்யாவுக்கு நெகட்டிவ் இல்லை உக்ரைனில் அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்காரு திரும்பி நக்கலாக பதிலடி கொடுத்துருக்கிறார் அதாவது இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திரும்பி உக்ரைனை ஊசி பேத்தி ஒன்றும் நினைக்காதீங்க கொஞ்சம் அமைதிக்கான வழியும் பாருங்கள் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா ஈராக்கினுடைய பாராளுமன்றத்தில் ஒட்டு மொத்தமாக அமெரிக்காவோட படைகள் அதாவது எண்ணெய் வளங்களை சுற்றி பாதுகாப்பு கொடுக்குற பேரில் இருக்குது இல்லையா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியேறணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து அமெரிக்கா கம்ப்ளீட்டாக மறுத்துருச்சு அப்போல்லாம் எங்களால் வித்ட்ரால்லாம் பண்ண முடியாது ஈராக் விட்டு நாங்கள் வெளியேறலாம் முடியாது கண்டிப்பாக நாங்கள் பாதுகாப்பு கொடுத்ததாகவும் அதை வந்து யார் ரெக்வஸ்ட் ஆகிருந்தாலும் தெரியின்ட்டாங்க இருந்தும் எங்களால் வெளியேற முடியாது இருந்தும் வெளியேற முடியாது அங்கே இருக்கிற எண்ணெய் வளங்களை திருட தான் செய்வோம் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வீக் மாதம் உங்க சேர்ந்த நன்றி வணக்கம்